ஆல் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற செமஸ்டர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து PH3251 மெட்டீரியல் சயின்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பார்க்க போகிறோம். ஸோ அப்டேண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மெட்டீரியல் சயின்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெட்டீரியல் சயின்ஸ் PH3251 அதுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யூனிட் வைஸாக பார்ட்டியை பார்ட் வேணும் பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் போல்டு பண்ணி கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் நல்லா தரோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதில் வந்து போல்டு பண்ணாத கொஸ்டின்ஸ் ஒரு பார்த்துக்கோங்க அப்படின்னா அதுவும் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். கண்டிப்பாக போல்ட் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாம்களுக்குள்ள பார்க்காம போயிறாங்க. ஸோ இதில் எல்லா கொஸ்டின்ஸ் எப்படி படிக்கிறதுனா கண்டிப்பாக இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பாருங்க. கான்செப்ட் பார்த்தாலே ஈஸியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதேமாதிரி வந்து கான்செப்ட் பார்க்குறத ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நோட்டில் எழுதிச்சிங்கன்னா லாஸ்ட் டைம் ரீகால் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாலிமார்பிசம் இது ரொம்ப முக்கியமானது. ஹோமோஜினியஸ் ஹெட்ரோஜினியஸ் நியூக்ளியரைசேஷன் இது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் BCC FCC HCP இதுவும் வந்து கேட்கலாம். இது ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் தான் இது வந்து கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. கிரெயின் அண்ட் டியூன் பவுண்ட்ரிஸ் இது வந்து கேட்கலாம். ஸோ இதில் வந்து டனலிங் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதேமாதிரி டயா ஃபெரோ பேராமேக்னெட்டிக் அது எஃபெக்ட் இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் டலனிங் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கணும். ஸோ அதனால் டயா ஃபெரோ பெரோ மேக்னெட்டிக் எஃபெக்ட் இந்த கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டம் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ட்ரிஃப்ட் மொபிலிட்டி டிஃபியூஷன் இது ரொம்ப முக்கியமானது. டைரக்ட் இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ஸ் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் எஃபெக்ட் இதுவும் ரொம்ப முக்கியமானது. NRP டைப் செமிகண்டக்டர்ஸ் இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதில் வந்து பிளாஸ்மோசிக்ஸ் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மாடுலேட்டர்ஸ் யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் மாடுலேட்டர்ஸ் அதுக்கப்புறம் ரிகம்பினேஷன் பிளாஸ்மோசிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதேமாதிரி யூனிட் ஃபோர் பொறுத்த வரைக்கும் பார்ட் பியில் லைட் டிடெக்டர்ஸ் இது ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. சரி லேசர் எல்இடி இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அந்த லேசர் டயோட எல்இடி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அதேமாதிரி யூனிட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஜெனர் பிளாஸ் ஆசிலேஷன் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கார்பன் நானோ டியூப்ஸ் இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் கண்டிப்பாக அஞ்சாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. அதோட கான்செப்ட் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்பு.